ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். டாக்டர் சஷ்டிகா அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைமில் செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம சேனல் மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், என்னோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன்னா, கண்டிப்பாக இந்த இன்சிடென்ட் தான் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் மைண்டில் வரும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிராமத்துக்கு அங்கேருந்து மக்களால் வெளியே சிட்டிக்கு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் ஐ மீன் ஜிஹெச்சில் பார்க்க முடியாது அப்படின்றதுக்கும், அவங்களுக்கு அந்த ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ளே பக்கத்துலேயே வந்து ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கும் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது கவர்மெண்ட்டில். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜென்ரல் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம், தாய்மார்கள் பிரசவத்துக்காக பார்ப்போம் நாங்கள். ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 40-50 கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, ஒரு 10 பேருக்கு பிரசவம் ஆகும், சுகப்பிரசவம் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கப்ப பிரியா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு 8 மாதத்தில் வளகாப்பு போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ நான் 8 மாதத்தில் தான் அந்த பொண்ணை பார்க்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த கடைசி 2 மாதம் மட்டும் தான் நான் பார்க்க முடிஞ்ச போது 8 மாதம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் வந்திருக்காங்க. வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இங்கே வந்திருக்கப்ப அவங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரசவ வலி வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. காலையிலேயே கூட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா அவங்களுக்கு கர்ப்பவாய் ரொம்ப கம்மியாக தான் திறந்துருந்தது. யூஸ்வலாக அங்கே வெயிட் பண்ணுவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி கர்ப்பவாய் திறக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, மதியானத்துக்கு மேலே அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிரசவம் லேட்டாக தான் நடந்துச்சு. அவங்களுக்கு கர்ப்பவாய் ரொம்ப மெதுவாக திறந்தது, திறக்கவே இல்லை, ரொம்ப லேட்டாச்சு. 5 மணி போல் என்ன ஆகிடுச்சு, பனிக்கூட உடஞ்சிருச்சு. யூஸ்வலாக பனிக்கூட உடஞ்சி கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் கர்ப்பவாய் திறக்குது அப்படின்னா. ஏன்னா பனிக்கூட உடஞ்சி ஒரு 4-5 மணி, ரொம்ப நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. கர்ப்பவாய் திறக்கல அப்படின்னா அதுக்கு மேலே அது ரொம்ப நார்மலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ்வலாக இந்த ஆயுதம் போட்டு எடுக்கிறது இல்லாட்டி இந்த வேக்யூம் போட்டு எடுக்கிறது இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு 50% மேலே வாய்ப்பு கம்மி. ஸோ நாங்கள் ஒரு 6 மணிக்கு போல் சரி, 1:00 பெரிய ஆஸ்பத்திரிக்கு ரெஃபர் பண்ணிடலாம், ஐ மீன் அடுத்து அங்கே. ஏன்னா இந்த வேக்யூம் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் வந்து மதப்பேர் முடிச்சு பெரிய டாக்டர்ஸ் அவங்க தான் பண்ணணும். இல்லை திடீர்னு எமர்ஜென்சியாக தியேட்டருக்கு எடுக்கணும், சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் 1:00 கால் பண்ணோம். அன்றைக்குன்னு பார்த்தா 1:00 கிடைக்கவே இல்லை, 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, 1:00 கிடைக்கல. ஸோ நான் அது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அவருக்காக இருந்து சரி அந்த பேஷண்ட்டு நல்லபடியாக நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, ரொம்ப கவலை இருந்தாங்க. ஏன்னா மொதல் குழந்தை தலைப்பிரசவம் அப்படின்றனால. அதுக்கப்புறம் 1:00 வந்துச்சு, ஒரு 6:30 போல் ரெஃபர் பண்ணினோம். அந்த ஹஸ்பண்ட் போகிறப்ப கூட அவருக்கு அவ்வளோ டென்ஷன். சிஸ்டர் கிட்ட என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு அங்கே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு ஒரு 9:00-9:30 ஃபோன் பண்ண அனுப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி நார்மல் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குது, நார்மல் டெலிவரி பண்ணாதான் அம்மாக்கு நல்லது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க எடுத்தோன்னா ஆப்ரேஷன் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணவே மாட்டாங்க, 100% நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிவிட்டு அது முடியவே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் ஆப்ரேஷனுக்கு எடுப்பாங்க. பட் இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்க வேணாம், ஆப்ரேஷன் பண்ணுறது அம்மா குழந்தைக்கு நல்லது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க யோசிக்காமல், கண்டிப்பாக அம்மா குழந்தை 2 பேரும் சேஃப்டியாக தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் குழந்தை பிறந்திருக்கு. அது அடுத்த நாள் காலைல போனோன்னா சிஸ்டர்கிட்ட ரெஃபரலுக்காக நாங்கள் கேட்போம், கண்டிப்பாக என் சிஸ்டர்ஸ் பற்றி சொல்லணும், கிருத்திகா சிஸ்டர், கற்பகம் சிஸ்டர், அவங்க 2 பேர்த்தும் கை குழந்தை தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு 6 மாத குழந்தை, ஒருத்தவங்களுக்கு 1 மாத குழந்தை. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிரசவம் பார்க்குறப்ப சொல்லுவாங்க என்கிட்ட, மேம் எங்கள் பிரசவத்தை விட நாங்கள் அடுத்தவங்க பிரசவம் பார்க்குறப்ப, எங்களுக்கு பிரசவம் ஆன வழியை விட அவங்களுக்கு பார்க்குறப்ப அந்த வழி தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு மாதத்துக்கு 20 பிரசவம் 30 பிரசவம் பார்ப்போம், பட் ஒவ்வொரு பிரசவம் மொதல் பிரசவம் பார்க்குற மாதிரி அந்த உயிர் போய் உயிர் வரும்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தை நல்லபடியாக வெளியே வந்து வளர வரைக்கும் இங்கே யாருக்கும் உயிர் கையில் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும் பிரசவம் பார்க்குறப்ப. ஸோ அடுத்த நாள் வந்து அடுத்த டெலிவரி, அந்த கேஸ் நல்லா ஆயிடுச்சு, நல்லபடி டெலிவரி ஆயிடுச்சு, அவ்வளோதான், அது மறந்துடும். அடுத்த கேஸ் பற்றி அடுத்த அன்னைக்கு என்ன அப்படின்றத தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம். ஒரு 1.5 மாதம் கழிச்சு சனிக்கிழமை வந்திருந்தாங்க அந்த அம்மா, திருப்பி குழந்தையோட கைக்கு வந்திருந்தாங்க. அவங்க குழந்தை நல்லா இருக்கு, அம்மா நல்லா இருக்கு, என்ன வந்துரு எதுக்கு வந்திருக்கீங்க, குழந்தை குழம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னை பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்னாங்க. ஓ, சந்தோஷமாக இருந்தது. சரி, நான் அப்புறம் சொன்னாங்க, இல்லை மேடம் நான் இன்னையோட என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சுனா திருப்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வருவேன், போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு 2 தடவை வந்தேன். நீங்கள் வந்து நான் 24 hours டியூட்டி பார்க்கறதுக்காக நீங்கள் அங்கே வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னாங்க.
அவங்க காமிச்சதை பார்த்தப்ப எனக்கு நேசிலுத்துருச்சு. அவங்க ஃபோனில் எடுத்து காமிக்கிறாங்க, அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் சஷ்டிகா அப்படின்ட்டு என்னோடய பேர் அந்த குழந்தைக்கு வச்சுருந்தாங்க. இட் வாஸ் தி பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் மீ இன் மை லைஃப். எனக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பேரை இன்னொரு குழந்தைக்கு அவங்க குழந்தைக்கு வச்சுருக்கப்பா வச்சுருக்காங்க, நமக்காக வச்சுருக்காங்க அப்படின்றது, அந்த ஒரு மூமெண்ட் வந்து எவ்வளோ மணி கொடுத்தாலும் கிடைக்காது, தி பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வச்சுட்டு சொன்னாங்க, லைக் ஜாதகப்படி என் பொண்ணுக்கு வந்து தேரில் தான் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தரிக்கான்னு வச்சோம், ஆனால் அந்த பேர் கூப்பிட்றப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் இங்கேருந்து நீங்கள் போயிட்டு நைட்டு டெலிவரி ஆகிறப்போ உங்களை நினச்சிருக்காரு, லைக் கண்டிப்பாக குழந்தை பிறந்தால் இவங்க பேர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு, அப்போலேருந்து அவர் உங்கள் பேர் தான் வைக்கணும், சரி இப்போ ஜாதகம் மாதிரி இது மாதிரி என்னன்னாலும் பரவாயில்ல, உங்கள் பேர் நீங்கள் நல்லா உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டராக வந்தால் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக ஃபஸ்ட்டு என் பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பேரே வச்சிட்டோம் மேடம் அப்படின்ட்டு அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் என் பேரை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு சொன்னாங்க, லைக் என் பொண்ணு வந்து உங்களில் ஒரு 10% பெரியவளாகி அவளுக்கு அந்த கேரக்டர் வந்துட்டால் கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டு. நான் எங்கள் மம்மிகிட்ட வீட்டுக்கு வந்து ஒரு 10 தடவை சொல்லி காமிச்சிருப்பேன், பாரு மம்மி பாரு, லைக் நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன தான் டாக்டராக இருந்தாலும் வீட்டில் வந்து நம்ம இன்னும் உங்களுக்கு குழந்தையாக தான் தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது, மம்மிகிட்ட வந்து ஹாப்பியாக சி மம்மி பாரு ஒரு பேஷண்ட், அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட், ஏன்னா அந்த குழந்தை கூப்பிட்றப்பெல்லாம் அந்த பேர் சொல்லி கூப்பிட்றப்ப அவங்களுக்கு ஏன் அவங்க தானே வரும், ஏன் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட கூட பிறந்த அண்ணா தம்பி கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க நம்ம பேரை அவங்க குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. யாரோ ஒரு பேஷண்ட், அதுவும் 2 மாதம் தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன் பேஷண்ட்டாக. ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன், லைக் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஏர்ன் பண்ணுற சேலரியில் நாங்கள் பாதியை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஃபீல் தட் நம்மளோட ஒரு சின்ன விஷயம் இன்னொருத்தவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. நமக்கு அது சாதாரண விஷயம்தான், பட் அவங்க லைஃப்பில் வந்து அது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றப்ப அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு கிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு எனக்கு வேறு ப்ரொஃபஷனில் கிடைக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. வி ஒர்க் வித் த ஹியூமன் ஃபீலிங், ஹியூமன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் அது ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அது நான் சொல்லியிருக்கேன், லைக் என்னோடய ஸ்டாஃப் சொன்னால அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதத்துக்கு 15 டெலிவரிஸ் பார்ப்பாங்க. அவங்க ரெண்டு டெலிவரி பார்த்தாலும் கவர்மெண்ட்டில் அதே 8000 சேலரி தான், 10 டெலிவரி பார்த்தாலும் அவங்களுக்கு அதே 8000 சேலரி தான், 8000 to 11000, நாட் டு த மேக்ஸிமம் 11000 தான் அவங்க சேலரி, அந்த ஸ்டாஃப் சேலரி. பட் அவங்க 15 டெலிவரிஸ் பார்த்தாலும் நைட்டு 2 o'clock 3 o'clock 4 o'clock டெலிவரி பார்த்தாலும் அவங்க ஒரு செகண்ட் கூட அவங்க சலிச்சுக்கிட்டதே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க சொந்த தங்கச்சிக்கு டெலிவரி பார்த்தா எவ்வளோ இருக்கும், எவ்வளோ மனக்கடன் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த குழந்தைய வெளியெடுக்கிறப்ப கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குமான்னு தெரியல. ஸோ ஐ ஆம் ப்ரௌட் டு பி அ டாக்டர். ஐ ஆஸ்க் எவ்ரி ஒன் டு ரெஸ்பெக்ட் டாக்டர் ப்ரொஃபஷனல் ஆல்வேஸ், பிகாஸ் இதில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. வி ஃபேஸ் லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், வி ஃபேஸ் வெரி ஹெக்டிக் சுச்சுவேஷன்ஸ் அட் அ லாட். பட் பப்ளிக் வந்து சின்னதாக ஒரு வார்த்தை தப்பா இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு பேசுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம இவ்வளோ பண்ணியும் நம்மளை இப்படி பண்ணுறோம் பேசுகிறாங்களே அப்படின்றப்ப. ஸோ ஆல்வேஸ் வாக் இன் த ஃபுட் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் யூ வில் ஃபீல் ஹவு ஹெக்டிக் இட் இஸ். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல்வேஸ். தேங்க்யூ.